அவங்க என்ன சொன்னாங்க, இவன் பிறந்தமே இவனை கொன்னுடுன்றாங்க. யாருக்கும் யாரும் உயிரை எடுக்கிறதுக்கு உரிமையே இல்லை. அந்த பிள்ளையை கொன்னுடுனாங்க. அதுக்கு நாங்கள் இப்போ கஷ்ட பயந்துட்டு தான் குழந்தைய கையில் பிடிச்சிட்டு வெளியிலேயே ஓட்ட விட்டு வந்தோம். முதல்ல நார்மலாக தான் இருந்தாங்க. அப்புறம் 5 வயசு ஆகும் போது தான் அவங்களுக்கு அந்த இளம்பு இதில் வெளியே குறைய ஆரம்பிச்சு. அது வரைக்கும் நல்ல பசங்க நல்லாவே. ஃபர்ஸ்ட் தம்பிக்கு தான், அடுத்தும் தம்பிக்கு உடனே பிறந்து இவன் பிறந்து வருஷம் அப்படி பிறந்துட்டான். ஓ, எத்தனை மாசம் நல்லா இருந்தாங்க? அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் வரைக்கும் நல்லாவே இருந்தாங்க ரெண்டு பேரும். இயல்பா இருந்தாங்க. 5ஆம் வகுப்பு முடிக்கிற வரைக்கும் நடந்து போய் வந்தான் இவன். இவனுக்கு என்ன பண்ணோம், அப்ப கொஞ்சம் காலு தெரியும் மாதிரியே ஆப்ரேஷன் பண்ணிவிட்டா பின்னாடி அது உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நடந்துக்குவான்னு நினைச்சு ஆப்ரேஷன் பண்ணணும். யார் டாக்டர் சொன்னதுனால தான நீங்க பண்ணீங்க? ஆமா ஆமா, டாக்டர் கிட்ட தான் பண்ணணும், சொல்லி பண்ணணும். அப்ப அப்பியா அவனால நடக்க முடியல. அவனு நடக்கல, இவனு நடக்கல. ஆபரேஷன் ரெண்டு பேருக்கு பண்றீங்க. இவனு பண்டி நடக்கல, இவன் பண்டாதே கால் விழுந்து போன மாதிரி அப்படியே போயிடுச்சு. எப்படி சடனா அது மாதிரி ஒருத்தவங்க எல்லாம் நடந்துட்டு இருந்தாங்க, திடீர்னு இது மாதிரி வந்து நடக்காம போயிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கால் வலிக்குது வலிக்குது, அப்படியே கால் வளவு போயிடுச்சு. வளைஞ்சு உடம்புக்கு வெயிட் ஏறும்போது அந்த கால் வளைஞ்சு. அப்புறம் அவனுக்கு 4 காலில் தான் வீட்டுக்குள்ளேயே தான் பிறகானுங்க, வெளியில் போகிறதில்ல. பக்கத்தில் இருக்கிறவங்க கூட வேணுமே சண்டைக்கு வந்தாங்க, பிள்ளைங்க நோவை பிடிச்சி பத்த வச்சுக்கிறீங்க அப்படின்னு சண்டைக்கு வந்தாங்க. வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க, நம்ம பிள்ளைங்க நம்ம பெற்ற பிள்ளைங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? மாமியார் மாமியார் உதவியில் தான் அங்க இருக்க பழைக்கிறது. என் பக்கம் உதயில யாருமே ஒருத்தருக்கார கண்டுக்கல. அம்மா அப்பா அம்மா அப்பா இருந்தாங்க, களமாயிட்டாங்க. இருக்குமே தான் கண்டுக்கல. அவங்க என்ன சொன்னாங்க, இவன் பிறந்தமே இவனை கொன்னுடுன்றாங்க. யாருக்கும் யாரும் உயிரை எடுக்கிறதுக்கு உரிமையே இல்லை. அந்த பிள்ளையை கொன்னுடுனாங்க. அதுக்கு நாங்கள் இப்போ கஷ்ட பயந்துட்டு தான் குழந்தைய கையில் பிடிச்சிட்டு வெளியிலே ஓட்ட விட்டு வந்தோம். அப்போ இவருக்கு இந்த இப்படி கட்ட கூட தெரியாது. அது அந்த என்னன்னு கூட பழக்கல. மறுபடியும் எப்போல மூலமா நாங்களா அது பழவி எங்க வீட்டுல இருக்கிறேன், எங்க ஐயா இருக்கு மாதிரி அவங்கள மடி போட்டு அவட்ட கட்டி கொடுத்துருவாங்க. நான் உட்காந்து நேசிக்கவும் வச்சுக்காக வெளி வரும்போது ஒரு பயத்தோட தான் வந்தான். கூட பிறந்தாங்களா வெளியூர்ல எல்லாம் இருக்கிறாங்க? இல்லாம இருக்காங்க, யாரும் வரப்போ கிடையாது. இவர் கூட பிறந்தவங்க வந்து என் பசங்களை பார்க்கவோ ஒரு பார்த்தாவே தூரம் போயிடுவாங்க, கிட்ட நிற்க மாட்டாங்க. வச்சுங்களா இவ நான் எங்களை பார்த்தாவே வேற பக்கம் போயிடுவாங்க. தெரியாத மாதிரி கண்ணுக்கு தெரியாத மாதிரி பிறந்தவங்களா எத்தாவில் போனா கூட கண்ணுக்கே தெரியாத மாதிரி போயிடுறாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூட தலையாட்டுவாங்க. கூட பிறந்த அண்ணங்காரனே திரும்பி பார்க்காத போவாங்க. அண்ணன் இருக்காரு? ஆமா அண்ணன் இருக்காங்க. அவங்களுக்கு மரியாதை அவங்களுக்கு வந்து கேவலமா இருக்க மாட்டேங்குது. அதனால எங்களை என்ன ஒதுக்கி போறாங்க, இல்லாம சொந்த பந்தமா ஒதுக்கி போறாங்க. வச்சுக்காத பிள்ளைங்களை வச்சு யாரு எந்த வித உதவி எந்த இல்லாம ஒரு தனிச்சையா அனாதமா தான் இருக்க நாங்க. அனாதமா தான் இப்ப இருக்க நாங்க வச்சுக்காத. அது என்ன பண்ண முடியும், இயற்கையா வந்தது. நம்ம என்ன, அது வந்து அவங்க அதை யோசிக்கலங்க. அவங்க வந்து அதை யோசிக்கல. சரி போ, நிவந்து போறீங்களா, போயிட்டே இருங்க. நாங்க என்ன நினைச்சோம், பிள்ளைங்க பிறந்துட்டாங்களா, இதை நாம இனி மாத்த முடியாது. அதனால இனி இவங்களுக்கு என்ன பண்ணணுமோ நாங்க படிக்க வைக்கிறத நம்ம வேலையை அதுதான் செஞ்சு கொடு செஞ்சிடணும்னு யார் எதை சொன்னாலும் காது உள்ள வாங்காத படிக்க வச்சோம். இவங்களெல்லாம் படித்து என்ன வேலைக்கு போவாங்க அப்படிலாம் பேசிட்டு இருந்த பேசினாங்க. ஏன் படிக்க வைக்கிறீங்க, இந்த பிள்ளைங்க என்ன வேலைக்கு போவாங்க அப்படின்னாங்க. என் பிள்ளைங்க வேலைக்கு போவாங்க. நாங்கள் நான் கல்யாணம் பண்ணுவேன்னாங்க. கல்யாணமும் என் பிள்ளைக்கு பண்ணுவேன் கண்டிப்பாக. அதுதான் அந்த ஒரு தாய் உள்ளம், அந்த ஒரு உறுதி நம்பிக்கை. வேலைக்கு போவானுங்க, கல்யாணமும் பண்ணுவோங்கிற மனோதைரியம் நிறைய வச்சு படிக்க வைக்கிறதுல எல்லா